ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. தியாகத்தை பத்தி நம்ம புராணங்கள்ல நிறைய சொல்லியிருக்கா. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறையினர்கிட்ட அதை பத்தி எல்லாம் பேசுற நிலையில கூட யாருமே இல்லை. நான் என்னோட குடும்பம்னு இன்னைக்கு முக்கால்வாசி இடங்கள்ல சுயநலம்தான் தலை தூக்கி நிக்கிறது. ஒரு காலத்துல போற வரவாளையெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சாதம் போட்டு இருந்தா, இன்னைக்கு அம்மா அப்பாவையே பாரமா நினைச்சு அநாத ஆசிரமத்தில் விட்டுருக்கா. இந்த சூழ்நிலையில மகா பெரியவா இது எவ்வளவு பெரிய தியாகம்னு உணர்த்துற ஒரு அழகான கதையை சொல்றார். நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அழகான கதை. ஒரு புறாக்காக சிபி சக்கரவர்த்தி செஞ்ச தியாகம் நமக்கெல்லாம் தெரியும். புறாக்கள் மனுஷனுக்காக செஞ்ச தியாக கதை உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. புறாக்கள் செஞ்ச பரம தியாகத்தை கபோத உபாக்யானம் சொல்றது. கபோதம்னா புறான அர்த்தம், உபாக்யானம்னா சின்ன கதைன்னு அர்த்தம். இந்த கதை மனசை ரொம்பவும் உருக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவா கதை சொல்ல ஆரம்பிச்சார். வேடனொத்தன் இருந்தான். அவன் காட்டில் வலை வீசி ஒரு பெண் புறாவை பிடிச்சிட்டான். அப்போ திடீர்னு இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இந்த புறாவும் அதோட ஜோடியான ஆண் புறாவும் வசித்த மரத்தடியிலேயே இந்த வேடன் மழைக்கு பயந்து ஒண்டிண்டான். மழை நின்னப்போ ரொம்ப இருட்டாயிடுது. குளிர் வேற ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால வேடனால் அங்கேருந்து புறப்பட முடியல. குளிரில் உடம்பெல்லாம் வட வடன்னு நடுங்கிண்டு அப்படியே அங்கேயே ஒடுங்கி உக்காந்துட்டான். இதை மரத்து மேலே இருந்த ஆண் புறா பார்த்துது. அவன் கையில் தன்னோட ஜோடி புறா இருக்கிறதையும் பார்த்துது. இவன் தன்னோட ஜோடி புறாவை பிடிச்ச மகாபாவி நன்னா அவஸ்தப்படட்டும்னு தானே அது நினைச்சிருக்கணும். ஆனால் அது அப்படி நினைக்கவே இல்லை. நேர்மாறா நம்ம தேசத்தோட விருந்தோம்பல் பண்பு அந்த சின்ன பட்சிக்கிட்ட திரண்டு வந்துடுது. நாம் வசிக்கிற மரத்துக்கு கீழே இவன் வந்துட்டான்னா இவன் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி தானே அப்படின்னு நினைச்சிது. அதிதி தேவோ பவன்னு சொல்லுவா. அதிதினா விருந்தாளி. விருந்தாளியை தெய்வமாக நினச்சி உபச்சாரம் பண்ணணும். அதனால் இந்த விருந்தாளிக்கு தன்னால் முடிஞ்ச ஒத்தாசையை பண்ணணும்னு நினச்சிது. முதல்ல வெடவெடன்னு குளிரில் நடுங்கிறவனுக்கு குளிர் அடங்கணும். அதுக்கு கணப்பு மூட்டணும். அதுக்காக தன்னோட கூட்டையே பிரித்து அதில் இருந்த காஞ்ச குச்சிகளை வேடனுக்கு முன்னால் கொண்டு வந்து போட்டுது. தன்னோட வீடே போனாலும் சரி அவனுக்கு சௌகரியம் பண்ணி தரணுங்கிற உத்தமமான எண்ணம். நெருப்பு இருந்தா தானே குச்சி எரியும். சிகிமுகி கல்லுன்னு ஒன்று இருந்தது. சிகின்னா நெருப்புன்னு அர்த்தம். பேச்சு வழக்கில் அதை சிக்கிமுக்கி கல்லுன்னு சொல்கிறா. அதை தேய்ச்சா நெருப்பு வரும். அதை எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வேடன் முன்னாடி போட்டுது. வேடன் அந்த கல்லை ஒன்னோட ஒன்று தேய்ச்சி நெருப்பு உண்டாக்கி அந்த நெருப்பில் சுள்ளிகளை பற்ற வச்சு குளிர் காஞ்சான். தனக்கு புறா இத்தனை உபச்சாரம் பண்ணுறதை பார்த்ததும் வேடனோட மனசு இழகிடுத்து. அவன் பிடிச்சி வச்சிருந்த அந்த புறாவோட ஜோடியை விட்டுட்டான். விருந்தோம்பல்னாலே முக்கியமாக அதிதிக்கு சாப்பாடு போடுறது தான். இந்த வேடன் இங்கே நம்ம விருந்தாளியாக வந்திருக்கான். அவன் பசியோடு இருந்தால் நமக்கு மகாபாவம் ஆயிடும். முதல்ல இவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு பெண் புறா நினைச்சிது. அதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வேடனோட ஆகாரத்துக்காக சந்தோஷமாக அந்த அக்னியில் தானே விழுந்து பிராணத்தியாகம் பண்ணிடுத்து. நெருப்பில் வெந்து பக்குவமான தன்னை அவன் சாப்பிடட்டும்னு நினைச்சிது. இதை பார்த்துட்டு அதோட ஜோடி பட்சியும் அந்த ஆகாரம் அவனுக்கு பசி அடங்காதுன்னு அந்த நெருப்பில் தானும் விழுந்து தன்னை வதக்கிண்டுடுத்து. என்பும் உரியர் பிறர்க்குன்னு சொல்லுவா. இதை அந்த காலத்தில் உண்மையாகவே செஞ்சிருக்கா. இப்படி உயிரையே கொடுத்தாவது இன்னொருத்தருக்கு உபச்சாரம் பண்ணணுங்கிற தத்துவத்தை நம்ம மத கிரந்தங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கா. அந்த விதத்தில் இந்த பறவையோட தியாகமும் உபசரிப்பும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதுதான் நம்ம தேசத்தோட கலாச்சாரம்னு சொல்லி மகா பெரியவா கதையை முடித்தார். இந்த கதையை கேட்கறச்சேயே மனசு பாரமாக இருக்கு. இந்த பாரத பூமியில் நாம் பிறந்தது நாம்ளும் நம்ம முன்னோர்களும் செஞ்ச மகா புண்ணியம். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.